பணம் வரும்போது இதுதான் பிரச்சனைகள் உருவாகிறது. அதனால தான் வேத புஸ்தகம் தெளிவா சொல்லுது. நீதிமொழிகள் புஸ்தகம் 23:3 வசனத்துல ஐஸ்வரனா ஆக தயவுசெய்து நீ விருப்பப்படாதே என்று 4 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 6:8-11 வசனம் வரைக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி யோபனுடைய புஸ்தகம் 20:22 வசனம், பிரசங்கியுடைய புஸ்தகம் 5 கடைசி வசனம் ஐஸ்வரமாக விரும்பப்படாதே. அப்படி வரும்போது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உன்னை தேடி வரும், நீ தேவனை விட்டு விலகி போயிடுற. இப்படி எல்லாம் பைபிள் என்ன அருமையா எச்சரிச்சிருக்கு தெரியுமா? நிலைமைகள் மாற 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 தேவனுக்கும் அவர்களுக்கும் இடைவெளிகள் உண்டாக ஆரம்பித்து விடுகிறது. தயவுசெய்து உள்ளது போதும் என்று இருங்கய்யா, அது ரொம்ப நல்லது. ஏன்னா பணம் வந்து போச்சுன்னா உன்னுடைய சுபாவம் மாறி போயிடும். நம்முடைய வாழ்க்கைக்கும் கூட கர்த்தர் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அளவு வச்சிருக்கிறார். நீ என்னதான் முயற்சி பண்ணிப்பாரு, அந்த அளவுக்கு மீறி நீ போகவே முடியறதில்ல. 3 பேர் சம்பாதிக்கிட்டோம், சில வீட்டுல அதே தரித்திரம் தான். 2 பேர் சம்பாதிக்கிட்டோம், இப்ப பையன் சம்பாளத்துக்கு வந்துட்டான், அதே மாதிரி தான் இருக்குது வீட்டுல. கர்த்தர் ஒரு அளவு வச்சிருக்கிறார், அதுக்கு மீறி நீ போன அப்படின்னா பிசாசு உனக்கு உதவி செய்வான், பிசாசு உனக்கு உதவி செய்வான். சில சமயத்தில் நிறைய பேர் எனக்கு கடிதம் எழுதும்போது, ஐயா நான் கல்ஃபுக்கு போனோம், ஜெர்மனிக்கு போனோம், கனடாவுக்கு போனோம், தயவுசெய்து எனக்கு ஜபம் பண்ணுங்க, உங்க உபவாச ஜபத்துல வச்சு ஜபம் பண்ணுங்க, இப்படி எல்லாம் கேட்பாங்க. சரி, ஜபம் பண்ணி இல்ல தம்பி நீங்க இங்கே இருக்கிறதா உங்களுக்கு நல்லது, இப்ப இருக்கிற வேலையே நீங்க ஸ்திரமா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது தம்பி, நீங்க அங்க போனீங்கனாக்கா உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும், ஆனா நீங்க ஆத்மாவை இழந்து போயிடுவீங்கன்னு கர்த்தர் சொல்றாருப்பா. உடனே அவர் கேட்டு, ஓ இது தீர்க்க தரிசனம், அவ்வளவு நல்லா இல்ல இந்த தீர்க்க தரிசனம், அவ்வளவு நல்லா இல்ல. உடனே என்ன பண்ணிடுவாங்க, ரூபாவை கட்டி பணத்தை கொடுத்து ஏஜென்ட்டுங்கள்ட்ட பணம் கொடுத்து எப்படியோ அரேபியா போய் சேர்ந்துருவாங்க, ஜெர்மனி போய் சேர்ந்துருவாங்க, கனடா போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ அவங்க வந்து யோசிப்பாங்க, பாத்தீங்களா, கர்த்தர் எனக்கு உதவலனா இன்னைக்கு நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பனா? கர்த்தரா உதவனார், ஏஜென்ட் இல்ல உதவனா உனக்கு, கர்த்தர் உதவல. நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட, வேற வழியில முடியலன்னு சொன்ன உடனே வேற வழியில நீ ட்ரை பண்ண, பிசாசு உதவி செய்யறான். ஏன்னா அவன் தான் காத்துக்கிட்டே இருக்கிறான், எப்படி உன்னை கீழே தள்ளலான்றதுக்கு, உன் ஆத்மாவை கர்த்தரை விட்டு இருந்து வெளியே விளக்குவதற்கு எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். ஏசு கிறிஸ்து 40 உபவாசம் எடுத்த சமயத்துல அவருக்கு ஒரு டெம்டேஷனை கொடுத்தான் தெரியுமா, ஒரு எண்ணத்தை கொடுத்தான், ஒரு உயர்ந்த ஒரு உப்பரிக்கு மேல கொண்டு போய் நிறுத்திட்டு அங்கிருந்து சொல்றான், தா அந்த பங்களா, அந்த அரண்மனை, அந்த வீடு, இந்த ஊரெல்லாம் பாக்குற பத்தியா, இதெல்லாம் எண்ணதுதான், நீ மாத்திரம் என் காலில் உளுந்தனா அதெல்லாம் உனக்கு எழுதி வச்சிடறேன்றான். இயேசுக்கே பங்களா கொடுக்கறவன் உனக்கு கொடுக்க மாட்டான் பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி. அவருக்கு வானமும் பூமியும் உண்டாக்குனவர் அவரு, அவருக்கு அதெல்லாம் உனக்கு கொடுக்கறான், என் காலில் உழுன்றான். அப்ப அப்பேற்பட்டவன், நீ கர்த்தர்கிட்ட ஜபம் பண்ணி உனக்கு வாழ்க்கையில பெரிய பணம் உண்டாக்குறதுக்கு நீ முயற்சி பண்ற காரியத்துல கர்த்தர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவன் உனக்கு உதவி செய்ய எப்பவும் காத்துக்கிட்டே இருக்கிறான். ஜாக்கிரத, அப்படி நீ போய் உன் ஆத்மாவை தயவுசெய்து இழந்துடாத. ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் யா, 1976 வருஷம் என் டாக்டர் உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டேன். எனக்கு சொந்த ஆஸ்பத்திரி இருந்துச்சு, அதையும் கம்ப்ளீட்டா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், மூடிட்டேன். என்னுடைய மனைவி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேலையை நான் விட்டு உடனேயே என்னுடைய மனைவியோடு எல்லாம் கலந்து பேசிதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன், வேலையை விட்டேன். வேலையை விட்டு ஒரு 6 இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து கன்வென்ஷனுக்கு எனக்கு அழைப்பு வந்தது. சரி, அந்த கன்வென்ஷன்ல பேசுறதுக்காக நான் அந்த இடத்துக்கு போனேன். இந்தியாவில வேறொரு மாநிலம், அந்த இடத்துக்கு நான் போனேன். கூட்டம் 4 கூட்டம், 3 கூட்டம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே அன்னைக்கு ராத்திரி போதகருடைய வீட்டுல நாங்க எல்லாம் உட்காந்துருக்கிறோம், ராத்திரி சாப்பாடுலாம் முடிஞ்சிச்சு. அப்ப போதகர் சொன்னார், போதகருடைய அம்மா கிட்ட, அம்மா அந்த ட்ரேய கொஞ்சம் கொண்டாங்க அப்படின்னாங்க. ரூம்ல போய் ஒரு ட்ரே எடுத்துட்டு வந்தாங்க, ட்ரே நிறைச்சு ரூபா நோட்டு அடுக்கி வச்சிருக்குது, அதை என் முன்னாடி கொண்டு வச்சாங்க. டாக்டர் இது பூரா உங்களுக்கு தான், எனக்கு ஜெர்மன் எய்டு வருதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதனாலதான் இந்த ஆர்ஃபனேஜும் மற்றதெல்லாம் வச்சு நான் நடத்திட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி எனக்கு ஜெர்மன் எய்டு வந்துட்டு இருக்கும் போது கடந்த 9 முன்னாடி அதே ஜெர்மன்ல இருந்து ஒரு ஸ்தாபனம் ஒரு அமௌண்ட எனக்கு அனுப்பி, இது உங்களுக்கு அல்ல, இந்தியாவிலேயே வேறொரு நல்ல ஊழியக்காரனுக்கு இந்த பணத்தை கொடுத்து இந்தியா ஊழியத்தை எப்படியாவது நல்ல விதமா செய்யுங்க என்று சொல்லி அந்த ஸ்தாபனம் எனக்கு பணம் அனுப்பி இருக்குது. 9 அந்த பணம் அனுப்பிட்டே இருக்கிறாங்க, ஆனா இன்னும் நான் அந்த பணத்தை நல்ல ஊழியக்காரன் கையில இன்னும் கொடுக்கவே இல்லை. ஊழியக்காரன் தேடுறேன், சரியான ஊழியக்காரன் ஆகப்படல, எல்லாரும் பணத்துக்கு தான் அலையறாங்க, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கிட்ட நான் கொடுக்கல.
அப்பதான் ஒரு நாள் நான் கேள்விப்பட்டேன், இப்படி டாக்டர் புஷ்பராஜ் வேலையெல்லாம் விட்டாராமே, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரில வந்துட்டாராமே அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து கமிட்டியில தீர்மானம் பண்ணோம், அப்ப ஒரு காரியம் செய்யலாம், ஒரு கன்வென்ஷன் ஏற்பாடு பண்ணி அதுக்கு அவரை நம்ம கூப்பிடலாம், இந்த பணத்தையும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்க தீர்மானம் பண்ணி அந்த அடிப்படையில தான் இந்த கன்வென்ஷனுக்கு உங்களை அங்க கூப்பிட்டுருக்கோம். அதனால இது 9 மாசம் பணம் இங்க இருக்குது, மாசம் மாசம் உங்களுக்கு பணம் வரும். நீங்க என்ன செலவு பண்றீங்க, வவுச்சர் வவுச்சர் ஒண்ணும் வேண்டாம், ரிசீவ்டு மாத்திரம் நீங்க கையெழுத்து போட்டா போதும் நாங்க. அதனால இந்த பணத்தை எடுத்து போயிடுங்க டாக்டர், இன்னும் மாசம் மாசம் உங்களுக்கு வீட்டுக்கே மணியாட்டு வந்துடும். அந்த பணத்தை பார்த்த உடனே வயிற்றுல இங்கிருந்து என்னமோ குழுகுழுன்னு ஓடுற மாதிரி இருக்குது, அங்கிருந்து ஓடுற மாதிரி இருக்குது, அப்படியே பெரட்ட ஆரம்பிச்சது. அப்ப நான் சொன்னேன், ஐயா ஒரு மாசம் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஜபம் பண்ணிட்டு அப்புறம் நான் இதுக்கு பதில் சொல்றேன். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க ஒரு மாசம் பொறுத்து நீங்க பதில் சொல்லுங்க, ஆனா இப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுங்க டாக்டர், இங்க இருக்கிற வரைக்கும் அது எனக்கு சோதனையா இருக்குதுன்னாரு. சாதாரணமா பணம் தனக்கு சோதனை யாருங்க சொல்ல முடியும், கிடைக்காதான் தான் காத்துட்டு இருப்பாங்களே தவிர பணம் சோதனை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு நல்ல ஊழியக்காரன் கர்த்தருடைய பார்வையில ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார், அதனால தான் தன்னுடைய பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்காங்க. ஃபாரின் எய்டு வாங்குற எல்லாருமே நான் தப்பு சொல்ல பிழை சொல்லலைங்க, அதுல 1-2 பேர் கொஞ்சம் ஜீவன் இருக்கதான் செய்யுது, அதுல ஒருத்தர் அவர். அப்ப அவர்கிட்ட ஆவிக்குரிய காரியத்துல நீங்க இன்னும் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறீங்களே, இவ்வளவு ஃபாரின் எய்டு வந்துட்டும், எத்தனையோ பேர் ஃபாரின் எய்டு வந்தவங்க எல்லாம் பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்களே, ஆனா நீங்க இன்னும் ஸ்டாண்டர்டா இருக்கிறீங்களே எப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்ன பதில் எனக்கு நல்ல ஒரு பாடமா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, வேற ஒண்ணு இல்ல டாக்டர், எதுக்காக பணம் அனுப்புறாங்களோ அதுக்காக செலவு பண்ணிட்டாக்கா பிரச்சனையே இல்ல. ஆனா என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், கவர்மெண்ட் இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது, சட்டங்கள் மாறி போகுது, திடீர்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாக்கா அப்புறம் நம்முடைய ஊழியர் என்ன ஆகுறது. ஆகவே இப்பவே அந்த பணத்தை நல்ல பிக்சட்ல டிபாசிட்ல போட்டு அதுல போட்டு இதுல போட்டு எந்த வேலையும் செய்யாம கொஞ்சம் வர்றது அப்படியே சேவ் பண்ணிட்டு இருக்கலாம். கவர்மெண்ட் அப்படி ஒரு தடை பண்ணியாச்சுன்னா கர்த்தருடைய ஊழியமா இருந்தா எந்த தடை உண்டானாலும் வேறொரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்த முடியுமே. இது உன்னுடைய வேலை என்னுடைய வேலை அல்ல, இது கர்த்தருடைய வேலை, இது யாராலுமே தடுக்கவே முடியாது. ஆகவே நம்பிக்கை கர்த்தர் மேல கரெக்டா இருக்குமானா இந்த மாதிரி தப்பு கணக்கெல்லாம் நீ ஏன் போட வேண்டியிருக்கும். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆகவே எப்படி எந்த ஊழியத்துக்குன்னு கிடைக்குதோ அந்த ஊழியத்துக்குன்னே செலவு பண்ணியாச்சுன்னா பிரச்சனையே கிடையாதுங்க, டெம்டேஷனே வராது, இருக்கிறதையே வச்சு அருமையா ஊழியம் செய்யலாம். அப்படி சில ஊழியக்காரர்கள் கொஞ்சம் ஜீவனோடு இருக்கதான் செய்யறாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லங்க இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் எடுப்பேன், ரைட், டாக்டர் கட்டாயப்படுத்தாத அந்த பணத்தை எடுத்துட்டு போ அப்படின்ட்டாங்க. சரி பணம் எடுத்துட்டு போயாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, அடுத்த நாள் ஊழியம் முடிஞ்சிச்சு, நேரா வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே என் மனைவி கிட்ட இப்படி நடந்த நிகழ்ச்சியை சொன்னேன். உடனே மனைவி சொன்னாங்க, அப்படின்னா இது கர்த்தருடைய நடத்துதல் தாங்க நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா நீங்க வேலையை விட்டுட்டீங்க, ஒரு கதவு அடைஞ்சிச்சு, இதோ இன்னொரு கதவு தானா திறந்திருக்கு பாருங்க, இது நாமளா கேட்டோம், நாமளா பணம் வேணும்னு கேட்டோம், இது அவங்களா கூப்பிட்டு கொடுக்கறதுனால இது நிச்சயமா கர்த்தருடைய நடத்திப்பு தான் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இருந்தாலும் நாம ஜெபம் பண்ண வேண்டியது நல்லது, இவ்வளவு நாள் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி நடத்தினாரு, ஏன் இது ஒண்ணு மாத்திரம் இன்னும் சொல்லல, ஆகவே நம்ம ஜெபம் பண்ணிட்டே எடுத்துடலாமா, அதான் நல்லது. ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, ரெண்டு பேரும் ஜெபிக்கிறோம், ஒரு பதிலும் கிடைக்கல. கடைசியில நான் சொன்னேன், அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடைசி வாரம் வந்துருச்சு, நான் அவருக்கு எப்படி பதில் எழுதி ஆகணும், இதுவரைக்கும் சாமி நமக்கு ஒரு பதிலும் கொடுக்கல, ஆகவே நான் எங்கேயாவது தனியா போய் ஜெபம் பண்றதுக்கு நான் போறேன், உபவாசம் எடுத்து ஜெபிக்க போறேன். அதே மாதிரி ஒரு இடத்துல போய் 4 நாள் உபவாசம் எடுத்து ஜெபிக்க தொடங்கினேன். இது ஒண்ணுக்காகவே 4 நாள் உபாசம் பண்ண முடியுமா? ஆகவே கூடவே ஜப குறிப்புகள் கடிதங்கள் வந்தது, ஜப குறிப்புகள் வந்தது, இதெல்லாம் அள்ளி எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்காகவும் ஜெபிக்க அங்க போனேன். அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். ஆனா இந்த பண விஷயத்தை மாத்திரம் கேட்கும் போது கர்த்தர் ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. மற்றதுக்கெல்லாம் பதில் கொடுத்தார், சில முக்கியமான காரியத்தை கர்த்தரிடத்தை கேட்டேன், கர்த்தர் அதுக்கு எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. ஆனா இந்த பண விஷயத்தை சாமி இந்த மாதிரி இதுக்காக தான் நான் உபாசம் எடுத்திருக்கிறேன், ஆனா இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா ஒரு பதிலும் இல்ல, மௌனமாவே. முதல் நாள் ஆச்சு, 2வது நாள் ஆச்சு, 3வது நாள், 3 நாளும் மௌனம். 4வது நாள் வந்தப்போ ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இந்த ஒரு காரியத்துக்கு தானே நான் இங்க வந்தேன், மற்றதுக்கெல்லாம் நீர் பதில் சொல்றேன், இந்த ஒண்ணுக்கு மாத்திரம் ஏன் நீர் மௌனமா இருக்கிறேன், அதனால கடைசி நாள் இது, இன்னைக்காவது சொல்லும். கடைசியில அவரே இப்படி பயமுறுத்தி பார்த்தேன், ஆண்டவரே இந்த பணம் வாங்கி நான் பாவத்துல விழுந்துட்டா நான் குற்றக்காரன் இல்ல, நீர் தான் குற்றக்காரன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். அப்பவும் பதில் இல்லை, ஆண்டவரே ஏற்கனவே பண விஷயத்துல நான் விழுந்து போனேன் சாமி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னுடைய பிராக்டிஸ்ல நிறைய பணம் வந்த உடனே என்னுடைய ஊழியெல்லாம் தானாகவே நிக்க தொடங்கிடுச்சிங்க,
எனக்குனமோ ஜப கொடுத்து போகவே இன்ட்ரெஸ்ட் இல்ல. எல்லாரும் சைக்கிள் எடுத்துட்டு வருவாங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போறதுக்கு. ஆனா இங்க பேஷண்ட் வருசியா நின்னுட்டு இருப்பாங்க. இத விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்ல. முன்னெல்லாம் அப்படி இல்ல, கரெக்டா சொல்லிடுவேன், இந்த மணி நேரத்துக்கு மேல நான் ஊழியத்துக்கு போறேன், அதுக்கப்புறம் எந்த பேஷண்டையும் கவனிக்க மாட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்ல, பணம் கிடைக்க 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 இல்லைங்க இந்த வாரம் நான் வரல அடுத்த வாரம் பாக்கலாம் அப்படின்னு ஊழியத்துக்கு வந்தவங்களை அனுப்பி விட்டுட்டேன். ஜப கூட்டத்துக்கு கூப்பிட்டவங்களை அனுப்பி விட்டுட்டேன். கூட்டத்துல பேசுறதுக்கு கூப்பிட்டவங்களுக்கு இப்ப நான் பிஸியா இருக்கிறேன், இந்த மாசம் நான் கூட்டத்துக்கு வரமாட்டேன், இந்த மாசம் அங்க கன்வென்ஷன்ல பேசுறதுக்கு நான் வரமாட்டேன். இப்படி சொல்லி 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 என்னுடைய ஊழியத்தை நானே கெடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் நல்ல ஒரு செமத்திய ஒரு அடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சொரணையே வந்தது. ஐயோ, மத்தவங்க மாதிரி இல்ல நான் அழைக்கப்பட்டது. வித்தியாசம், அதிகம் கொடுத்தவன் இடத்துல அதிகம் கேட்கப்படும். சேலத்திலேயே ஒரு 11 கிறிஸ்தவ டாக்டர் இருக்கிறாங்க, ஆனா அவங்க யாருக்கும் இல்லாத ஒரு சாகித்த கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு பிரசங்கம் பண்ற வரம் இல்ல, பாட்டு பாடுற வரம் இல்ல, கூட்டத்துல பேசக்கூடிய வரம் இல்ல, ரட்சிப்பின் அனுபவம் இல்ல, ஆனா எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரே. அதிகம் கொடுத்தவன் இடத்துல அதிகம் கேட்கப்படும். ஆக மற்ற டாக்டருங்க மாதிரியே நானும் இருக்க முடியாது. என்னை கர்த்தர் ஒரு விசேஷமான ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். ஆகவே மற்றவர்கள் போல நான் இருக்க கூடாது. அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன், மறுபடியும் ஊழிய காரியத்துல ஆழமாய் ஈடுபட்டேன். இதை ஆண்டவருக்கு சுட்டி காமிச்சேன். ஏற்கனவே இப்படி பணம் நிறைய வந்தப்போ என் புத்தி மாறிச்சு, என்னுடைய ஊழியெல்லாம் நின்று போச்சு. ஆகவேதான் நான் சொல்றேன், சாமி இந்த பணம் வந்தா என்னுடைய ஜீவியம் பின்மாறி போயிடுமா, உங்க விட்டு விலகிடுவானு எனக்கு தெரியாது. ஆனா பின்காலத்தை அறிகிற தேவன் உமக்கு தெரியுமே, அப்படி இருக்குமானா இந்த பணம் தயவுசெய்து எனக்கு வேணாம், தயவுசெய்து எனக்கு சொல்லு சுவாமி. ஒரு பதிலும் இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி இந்த 4 நீர் ஒரு பதிலும் பேசல, நான் முடிவு எடுத்துட்டேன், அதை உமகிட்ட சொல்றேன், இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன், என்னை ஆசீர்வதித்து அனுப்பும். உடனே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து அனுப்பிச்சார். நேரா வீட்டுக்கு வந்தேன். என் மனைவி ரொம்ப ஆவலா கேட்கறேன், என்னங்க சாமி என்னங்க சொன்னார், என்ன சொன்னார், என்ன சொன்னார், அவ்வளவு ஆவலா கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், பாருமா எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரு, இந்த விஷயத்துக்கு பதிலே பேசல, 4 மௌனமா, 4 மௌனமா இருந்தாரு. ஆமாங்க 4 மௌனம். அப்ப மனைவி சொல்றாங்க, மௌனம் சம்மதத்துக்கு அடையாளங்க. நான் சொன்னேன், அது கல்யாணத்துக்கு மாது, அது சொல்லணும்னாக்கா அவரு சொல்லி இருந்திருக்கணுமே, வாயை திறந்து சொல்லி இருக்கணுமே. அப்ப ஏன் மௌனம் சாதிச்சிருக்கிறார்? அப்ப அதுல என்னமோ ஒரு ரகசியம் இருக்குது, என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால அவர் மௌனமா இருந்திருக்கிறார். சரி அப்பதான் என்னதான் முடிவு எடுத்தீங்க? கடைசியில நான் ஒரு முடிவு எடுத்தேன், அந்த பணம் எனக்கு நம்ம வாங்க வேண்டாம், கர்த்தர் இப்ப நடக்கிற மாதிரியே நடத்திட்டோம், ரெண்டு பேருமே முழங்கால் படிட்டோம், ஜபிச்சோம், உடனே அவங்களுக்கு லெட்டர் எழுதிட்டோம், ஐயா கர்த்தர் எடுத்த ஜபிச்சோம், பதில் ஒன்னும் கொடுக்கல, அதனால எங்களுக்கு அந்த பணம் வேண்டாம். உடனே அங்கிருந்து போதகர் எழுதுறாரு, டாக்டர் இன்னொரு மாசம் டைம் தரேன், நல்ல முருக பிடிச்சு ஜபம் பண்ணுங்க டாக்டர். நான் சொன்னேன், ஆவிக்குரிய காரியத்தை பிடிவாதம் பண்ணி கேட்கலாம், ஆனா உலக பிரகாரமான காரியத்தை கேட்கலாம், கட்டாயமா தாரும் சொல்லக்கூடாது. கேட்கறதுல தப்பு இல்ல, பிழை இல்ல, ஆனவரே கொடுத்தே தீரணும், இதை நான் வாங்கவே தீரணும், பதிலே தாரும் என்று சொல்லி அப்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. கேட்டேன், அவர் பதில் பேசல, அப்போ அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஆகவே எனக்கு வேண்டாம். சில மாதங்கள் கழித்து சென்னையில ஒரு கூட்டம் நடந்தப்போ இந்த போதகர் அங்க வந்தார். என்ன தூரத்துல பார்க்கும்போதே ஓடி வந்து கட்டி பிடித்து, டாக்டர் இப்படியே இருங்க டாக்டர், இதே மாதிரி விசுவாசத்துல இருங்க, நானும் எத்தனையோ ஊழியக்கார பாத்துருக்கிறேன், எத்தனையோ பேர் பணத்துக்காக அலையறவங்களை பாத்துருக்கிறாங்க, ஆனா பணத்தை கொடுத்து வேண்டான்னு சொன்ன முதல் ஆள் நீங்க தான். உங்க விசுவாசம் இப்படி இருக்கட்டும், கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அருமையானவர்களே, எதற்காக நான் அப்படி இருந்தேன்? நான் பெரிய பணக்காரன் அல்ல, எனக்கும் ஊழியத்திலே பண தேவைகள் உண்டு, ஆனால் மற்ற ஊழியக்காரர்கள் விழுந்தது போல நான் விழக்கூடாதியா? அவங்க பணம் வந்ததுக்கு அப்புறம் அநேக என்னுடைய கண்களிலே பார்க்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருமே 100 ஒருத்தரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் விழுந்து போனவர்களா இருக்கிறாங்க. அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டாகாமல் இருக்கணும்னா என்னை கர்த்தர் பணக்காரனாக ஆக்கக்கூடாது. இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு தேவைனாக்கா கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு பிச்சை கேட்கிற மாதிரி கையேந்தி கர்த்தருடைய சமூகத்துல அழுது நான் ஜெபிக்கும் போது அதுல கிடைக்கிற இன்பம் இருக்குது பாருங்க. பணம் வந்துருச்சு, அந்த இன்பம் என்னை விட்டு போயிடும், அந்த ஜப வாஞ்சை என்னை விட்டு போயிடும், அந்த ஜபத்திலே காணப்படுகிற அந்த கான்சன்ட்ரேஷன் என்னை விட்டு நிச்சயமா நீங்க போயிடும். அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது. என் தேவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு பணத்தினாலே பிரியக்கூடாது. இந்த ஒரே ஒரு காரியத்துலதான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன். நான் அனுப்புற பத்திரிகைகளும் நான் சந்தா வசூலிக்கிறதுல ஒவ்வொரு மாச பத்திரிகைக்கும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துக் கொள்கிறாங்க, அச்சடி செலவெல்லாம் அவங்களே பாத்துக்கிறாங்க, என் பாக்கெட்ல இருந்து ஒரு பணமும் செலவாகிறதே கிடையாது. சில சமயங்களில 3-4 அச்சடிக்கிறதுக்குரிய பணம் மொத்தமா வந்து சேர்ந்துருது.
அந்த சமயத்தில் நான் என்ன பண்றேன், நானே பத்திரிகை எழுதுறேன், தயவுசெய்து மூணு மாசத்துக்கு யாரும் எனக்கு காணிக்க அனுப்பாதீங்க. எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டாங்க, எத்தனை பிஷப்புங்க அப்ரிசியேட் பண்ணி கடிதம் எழுதிருக்காங்க தெரியுமா, பத்திரிகையில அதுக்கு பணம் வேணும் இதுக்கு பணம் வேணும் கேட்டவங்களதான் நான் பாத்திருக்கிறேன். ஆனா பணம் அனுப்பாதேன்னு சொன்னது உலகத்திலேயே உங்க பத்திரிகை தான் நான் பாத்திருக்கிறேன். எதுக்கு தெரியுமா, எனக்குன்னு ஒரு அளவு இருக்குதுயா, அந்த அளவுக்கு மீறி போயிட்டேன் நான் கர்த்தரை விட்டு நிச்சயமா விலகிடுவேன் தெரியும். ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கும் எல்லா டெம்டேஷன் இருக்குது, நானும் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து விடலாம். ஆகவே விழுந்து விடாமல் இருப்பதற்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அத்தனையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன், பணத்தின் மேல உள்ள அந்த ஆசை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அளவுக்கு மீறி நம்ம யோசிக்க தொடங்கும் போது நிச்சயமாய் தேவனை விட்டு நாம் விலகி விடுவோம். ஜாக்கிரதை. ஆகவே பணம் வரும்போது நீ எவ்வளவுக்கு அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாயோ அவ்வளவுக்கு நல்லது. நமக்கு இருக்கிற ஒரே வாக்கு திட்டம் என்ன, எபிரேயர் கடிதம் 13:5 தயவுசெய்து எடுத்தவர்கள் வாசிங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று இருங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகினால் தானே நீ கவலைப்படணும், நான் உன்னை விட்டு கைவிடுகிறதுனால தானே உன்னை கவலைப்படணும். நான் தான் உலகத்தில் முடிவு பறிந்தும் நான் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன்னு வாக்களித்திருக்கிறேனே. பொய் பேச நான் ஒரு மனுஷன் அல்ல, வானும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகாது. அப்படி இருக்கும்போது உனக்கு உள்ளது போதும் என்று, உனக்கு உள்ளது போதும் என்று கர்த்தர் கொடுத்த அளவில் நீ ஜீவிக்க நீ முயற்சி பண்ணு. அந்த குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, மத்தவங்களுக்கு முன்னாடி இன்னும் நீ உயர்வாக கொண்டு போவதற்கு முயற்சி பண்ணாத. அவங்க வீடு கட்டினாங்கன்றதுனால நீ வீடு கட்டணும்னு அவசரப்படாத. அவங்க அந்த விதமா பணத்தை சேர்த்துட்டாங்கன்னு நீ பணத்தை சேர்க்கணும் ஆசைப்படாத. உனக்கு ஒரு அளவு கொடுத்திருக்கிறார், அந்த அளவிலேயே நீ வாழ முயற்சி பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா அதே சமயத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தினார்னா நீ அதை தாழ்த்தணும்னு நீ கேட்கவே கேட்க வேண்டாம். அவர் உயர்த்துகிற தேவன் உன்னை காப்பாற்றுவார். நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 10 என்ன சொல்லுது, கர்த்தர் கொடுக்கிற ஆஸ்தியில அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரா பார்த்து உனக்கு பணம் கொடுத்தார்னா அதுல ஒரு துன்பமும் கிடைக்காது, ஒரு துன்பமும் வேதனையை அனுபவிக்க வேண்டாம். ஆனா நீயா பணத்தை உண்டாக்குனா அதுலதான் வேதனை, அதுதான் தேவையில்லாத பிரச்சனை. அருமையான தேவனுடைய மக்களே, இதை நீங்கள் உணர முடியுமா? அப்போ கதவை திறக்கிறது, பாவத்தை விட்டு விடுகிறது, அது உன்னுடைய கையில தான் இருக்குது. உன்னை நிர்பந்திக்க கர்த்தர் பிரியப்படல, உன்னை கட்டாயப்படுத்த பிரியப்படல, சொல்லதான் செய்யறார், ஆலோசனை சொல்லிட்டார். இனி கேட்கறதும் கேட்காததும் உன்னுடைய இஷ்டம். சொல்ல வேண்டிய காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதுக்கு சாட்சி நீ உட்கார்ந்து இருக்கிற சீட், நீ சுற்றில இருக்கிற டியூப் லைட், இங்க இருக்கிற பூமி, மேல இருக்கிற வானம், இதெல்லாம் சாட்சி. நாளைக்கு இந்த காரியத்தை யாரும் எனக்கு சொல்லலன்னு நீ சொல்லவே முடியாது. இந்த சாட்சிகள் நியாய தீர்ப்பில உனக்கு எதிராய் அங்கு முறையிடும். ஜாக்கிரதை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும் போதே நீ பாவத்தை விட்டுடு, குடிய நிறுத்திடு. இது இருக்கிறதுனால தானே வீட்டுல உனக்கு நிம்மதி இல்லையே, ஒரு ராத்திரியாவது உனக்கு சந்தோஷம் இருக்குதா? என்னத்துக்காக அதை நீ போராடி அதை குடிச்சிட்டு இருக்க? அந்த பாவத்தை தயவுசெய்து விட்டுடுப்பா, விட்டுடு. கர்த்தர் உனக்கு உலகம் தராத ஒரு சமாதானத்தை உனக்கு தருவார். உன் வியாபாரத்திலே காணப்படுகிற நஷ்டத்துக்கு காரணம் என்ன? நீ கர்த்தரை விட்டு நீ விலகி இருக்கிற. இன்னைக்கு கர்த்தர் அதை உணர்த்துறார், சரிப்படுத்த முடியுமா? எதை கர்த்தர் சுட்டி காட்டுகிறாரோ அதை ஆர்குமெண்ட் பண்ணாம விவாதம் பண்ணாம அப்படியே கீழ்படிந்தா ஆசீர்வாதம். நீ சந்தோஷத்தின் பிள்ளையா இந்த இடத்தை விட்டு போகலாம். ஜெபிக்கலாமா? எழுந்து நின்று ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே, பாவ பரிகாரியாய் கல்வாரி சிலுவிலே சொட்டு சொட்டாய் எங்களுடைய பாவத்துக்காகவே ரத்தம் சிந்தின தெய்வகுமாரா, இதோ கண்ணீரும் கம்பளியோடு தன்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் உணர்ந்தவர்களாய் ஒரு புது தீர்மானம் எடுத்த இந்த மக்களை தயவுசெய்து பாரும் ஆண்டவரே. நான் உலகத்தின் கடைசி பரிந்தும் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்தீரே தெய்வமே. அப்படி வாக்களித்த தெய்வம் இந்த மக்களோடு கூட எப்பொழுதுமா இருக்க வேண்டும். இவர்களை விட்டு நீர் விலகவே கூடாது இயேசு சுவாமி. நீர் விலகி போகும்போது இவர்கள் மறுபடியும் பாவத்தில் விழுந்து விடுவார்கள். ஆகவே எங்கு போனாலும் நீ கூடவே இருக்க வேண்டும். தயவுசெய்து மரணம் அவர்களை பிரிக்கும் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் அவளை வழிநடத்துவதாக ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.